ஓம் சாந்தி. 13/2/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அமைதி வேண்டுமென்றால் அசரீரி ஆகுங்கள். இந்த தேக உணர்வில் வருவதினால் அமைதியின்மை ஏற்படுகிறது. ஆகையால் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். கேள்வி: யதார்த்தமான நினைவு என்றால் என்ன? நினைவு செய்யும் நேரத்தில் எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் தேவை? பதில்: தன்னை இந்த தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது, இதுதான் யதார்த்தமான நினைவு. எந்த தேகமும் நினைவுக்கு வரக்கூடாது, இதில் கவனம் வைக்க வேண்டும். நினைவில் இருப்பதற்கு ஞானத்தின் போதை ஏறி இருக்க வேண்டும். பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர் ஆக்குகிறார், முழு கடலுக்கும் முழு பூமிக்கும் எஜமானர் ஆக்குகிறார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அதாவது போதை இருக்கணும். அந்த போதை இருப்பதற்கு குஷியின் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அந்த குஷியினுடைய பாயிண்ட்ஸை நினைக்கும் பொழுது ஆன்மீக போதை இருக்கும். ஆன்மீக போதை இருந்தால் யதார்த்தமான நினைவும் இருக்கும். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. ஓம் என்றால் அகம், அகம் என்றால் நான், நான் ஆத்மா. ஆனால் மனிதர்கள் ஓம் என்றால் பகவான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. சம்ஸ்கிருதத்தில் அகம் என்றால் நான் என்று அர்த்தம். அப்போ நான் யார்? ஆத்மா. இது என்னுடைய சரீரம். ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள் தானே. அதாவது பக்தியில் கூட ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. இங்கே நீங்களும் ஓம் சாந்தி சொல்கிறீர்கள். அதாவது அகம் ஆத்மாவின் சுய தர்மம் சாந்தி. அந்த ஓம் சாந்தி என்ற அந்த வார்த்தையிலேயே ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறது. அதனால பாபா சொல்கிறார், ஓம் சாந்தி என்ற வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் அமைதி, நான் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன். பாருங்க, இதனுடைய அர்த்தம் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் மனிதர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது புதிய உலகமா அல்லது பழைய உலகமா என்று கூட தெரியாது. புதிய உலகம் எப்பொழுது பழையதாகிறது, பழைய உலகம் மீண்டும் எப்பொழுது புதியதாகிறது, இது யாருக்குமே தெரியாது. நீங்கள் கேட்டு பாருங்களே, இது புதிய உலகமா பழைய உலகமா என்று யாரும் பதில் சொல்ல முடியாது. இப்பொழுது கலியுகம், இது பழைய உலகம். சத்தியுகத்தை புதிய உலகம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களாக இருந்து கொண்டு இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மிருகங்களை விட மோசமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பாபா புரிய வைக்கிறார், பார்ப்பதற்கு மனிதர்களாக இருந்தாலும், அதாவது பார்ப்பதற்கு மனித முகம்தான், ஆனால் புத்தி குரங்கு போல இருக்கிறது என்று சொல்கிறார். அவர்களே கோவில்களுக்கு சென்று தேவதைகள் முன்பு என்ன மகிமை செய்கிறார்கள்? நீங்கள் சர்வகுண சம்பன்னர்கள், அதாவது அனைத்து குணங்களில் நிரம்பியவர்கள். எங்களுக்குள் ஒரு குணமும் இல்லை, நாங்கள் பாவாத்மாக்கள், தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் பாடுகிறார்கள். அதுவே நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்று நேரடியாக சொன்னால் கோபம் வருகிறது. ஆகையால் பாபா குழந்தைகளிடம்தான் பேசுகிறார், புரிய வைக்கிறார். நமக்கு பாபா என்ன சொன்னாலும் கோபம் வராது இல்லையா? நம்ம பாபாவை புரிஞ்சுக்கிறோம், பாபா யாருன்னு நமக்கு தெரியும். அதனால் கழுதைன்னு சொன்னாலும் கோபம் வராது, குரங்குன்னு சொன்னாலும் கோபம் வராது. அதுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் தான் நான் சொல்கிறது கேட்குறீங்க, உங்களுக்கு தான் நானும் புரிய வைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் வசிக்கக்கூடியவர்கள், தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், பிராமணர்களுக்கு ஷிவ் பாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்று. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். நாம் அனைவரையுமே அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். இது எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறது. எல்லாமே காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் தான், ஆனால் பாபா அது எவ்வளோ சிம்பிளாக புரிய வைக்கிறார். ராவணன் நம்முடைய எதிரி என்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ராவணன் யாரு,
எதற்காக ராவணனுடைய கொடும்பாவியை எரிக்கிறார்கள்? ராவணனுடைய விஷயங்களும் அதிசயம்தான். ஒவ்வொரு வருஷமும் எரித்தாலும் அவன் சாவதே இல்லை. ஆகையால் பாபா கூறுகிறார், ராவணன் யாரு என்று யாருக்குமே தெரியாது. அடுத்தது பாபா கூறுகிறார், பாபாவிடம் சொந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள், மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்கிறார்கள். சொந்த குழந்தைகள் பாபாவின் ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்கிறார்கள், மாற்றாந்தாய் குழந்தைகள் நடப்பதில்லை. சத்கதி செய்யக்கூடியவர் ஒரே ஒரு உயர்ந்த தந்தைதான். உண்மையிலும் யார் சத்கதி கொடுக்கிறாரோ அவருடைய பக்தி தான் செய்ய வேண்டும். உண்மையான உலகத்தில் உண்மையே உண்மை இருக்கும், உண்மையை தான் பேசுவார்கள். ஆனால் இங்கு பொய்யே பொய்யாக இருக்கிறது. நீங்கள் சொல்வது பொய் என்று யாரிடமாவது சொன்னால் கோபித்து கொள்வார்கள். நீங்கள் உண்மையை சொன்னாலும் சிலர் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் பூதங்களின் பூஜையும் செய்கிறார்கள். அதாவது ஷரீர பூஜை செய்தால் அதை பூத பூஜை என்று பாபா கூறுகிறார். ஏனென்றால் ஷரீரம் பஞ்சபூதங்களால் ஆயிருக்கிறது இல்லையா, பூதங்களை நினைவு செய்கிறார்கள். ஆனால் நமக்கு பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், பூதங்களை நினைவு செய்யாதீர்கள், அதோ ஷரீரதாரிகளை நினைக்காதீர்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டே புத்தி யோகத்தை பாபாவிடம் வையுங்கள். இப்பொழுது ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நீங்கள் ராஜ ரிஷிகள், எல்லையற்ற சந்நியாசிகள். ஆனால் அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசிகள். எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசத்திற்கும் எல்லையற்ற சந்நியாசத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இந்த நேரத்தில் அனைவரும் கல்லு புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக இருப்பீங்க. இப்பொழுது சங்கமம் கல்லிலிருந்து தங்கமாக தந்தையை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக மாறுவதற்காக தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். அடுத்தது பாபா கூறுகிறார், உங்களிடம் நல்ல நல்ல பாடல்கள் இருக்கிறது, அதையெல்லாம் கேட்கும் போது மை சிலிர்த்து விட வேண்டும். அதாவது இந்த முரளியின் பாடல், உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம், பூமி மட்டுமா ஆகாயமும் எங்களுடையதாகிவிட்டது, அப்படிலாம் ரொம்ப சந்தோஷமாக பாடுறாங்க. அதுபோல் பாபா அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது நமக்கும் குஷி இருக்கும், குஷியின் பாதரசம் ஒரே அடியாக ஏறி இருக்கணும். பிறகு அந்த போதை நிலையானதாக இருக்கணும். ஏனென்றால் இது ஞான அமிர்தத்தின் போதை, இறங்கக்கூடாது, எப்பொழுதுமே ஏறி இருக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், பாவக்கர்மங்களை வென்றவர் ஆகுவதற்கு யோகத்தின் மூலம் பாவக்கர்மங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். இங்கு பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி யோகம் தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தையின் ஆஸ்தியின் மீது முழு அதிகாரம் அடைவதற்கு சொந்த குழந்தை ஆக வேண்டும். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். வர்தானம், முழுமை தன்மையின் வெளிச்சத்தின் மூலம் அறியாமையின் திரையை விளக்கக்கூடிய சர்ச் லைட் ஆகுங்கள். அதாவது சாதாரண லைட்டை விட சர்ச் லைட் பவர்ஃபுல்லாக இருக்கும், வெளிச்சம் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் கரண்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனுடைய பவர் 1000 watts அப்படின்னு, 2000 watts, 20,000 அப்படின்னு அதனுடைய பவர் அதிகமாக இருக்கும். அதுபோல் நீங்கள் சாதாரணமான லைட்டு கிடையாது, சர்ச் லைட் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகையால் உள்நோக்கு முகமுடையவராகி ஆழமான அனுபவங்களின் ரத்னங்களினால் தன்னை நிரப்பிக்கொள்ளுங்கள். உங்களுடைய முழுமை நிலையின் வெளிச்சத்தின் மூலம் அறியாமையின் திரை விலகிவிட வேண்டும். அப்படிப்பட்ட சர்ச் லைட் ஆகங்கள். ஏனென்றால் பூலோக நட்சத்திரங்களாகிய நீங்கள் இந்த உலகத்தை குழப்பங்களிலிருந்து காப்பாற்றி சுகமயமான தங்கமயமான உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். புருஷோத்தம ஆத்மாக்களான நீங்கள்
உலகத்திற்கு சுகம் சாந்தியின் சுவாசத்தை கொடுப்பதற்கு பொறுப்பாளர்கள். ஸ்லோகன்: மாயா மற்றும் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து தூர விலகியிருங்கள், அப்போது முக மலர்ச்சியில் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. வாழ்க்கை மிகவும்